சோ இன்றைய தியானத்துக்கான வேத பகுதி என்ன அப்படின்னா நீதிமொழிகள் 6:6-11 வரைக்கும். சோம்பேறியே, நீ எருமையினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ சோம்பலா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கேடு விளைவிக்கும் அப்படின்றத நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. எந்த ஒரு விஷயமுமே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை அப்படி பிடிச்சு கொள்ளணும். சோ இந்த அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம தியான பகுதியில நம்ம வாசிச்சது என்ன அப்படின்னா, சோம்பேறியா இருக்கக்கூடாது. நீ சோம்பேறியா இருந்தா நீ யார்கிட்ட போய் கத்துக்கணும் அப்படின்னா எறும்பு கிட்ட போய் கத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தேவன் சொல்லியிருக்காரு. ஏன் வந்து நம்ம எவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம எவ்வளவு உயரமா, எவ்வளவு வெயிட்டா, எவ்வளவு ஞானத்தோட புத்தியோட நம்ம இருக்கிறோம், நம்மளை போய் ஆண்டவரையே எறும்பு கிட்ட போய் கற்றுக்கிற சொல்றாரு அப்படின்னு தியானிச்சு பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு எறும்ப பத்தி. சோ அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம தியானிக்க போறோம். சோ ஏன் ஆண்டவர் எறும்பு கிட்ட அந்த சின்ன ஜந்து, பைபிளே சொல்லுது, நீதிமொழிகளே இன்னொரு வசனத்துல சொல்லுது, அற்பமான ஜந்துவாகிய எறும்பு அப்படின்னு சொல்லுது. அற்பமான ஜந்துவை பார்த்து அவரோட சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நம்மள ஆண்டவர் சொல்றாரு எறும்பிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி. சோ நம்ம இன்னைக்கு எறும்பு கிட்ட இருந்து நம்ம மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம சோம்பலை நீக்கி சுறுசுறுப்புள்ளவங்களா நம்ம மாற போறோம். போனா நம்ம மூணு காரியங்களை தியானிக்க போறோம். முதலாவது என்ன அப்படின்னா, திட்டமிட்ட வாழ்வு வந்து நமக்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு பிளான் இருக்கணும், ஒரு ஸ்கெடியூல் இருக்கணும் நமக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோடனே என்ன செய்ய போறோம் சாப்பிட்டு, அப்புறம் அந்த மத்தியான டைம்ல என்ன செய்ய போறோம், ஈவினிங் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு கூட நாளைக்குரிய பிளானை இன்னைக்கே போடுறோம். நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இருக்கணும். ஆனா பல நேரங்களில் நமக்கு இந்த திட்டமிட்ட வாழ்க்கை இருக்காது. ஏன்னா நம்ம தான் சோம்பேறிகளாச்சு. சரி, நம்ம நான் சோம்பேறியா இல்லையான்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யாருமே சொல்லாம நீங்க காலையில எந்திரிப்பீங்க. அப்படி எந்திரிச்சிட்டீங்கன்னா நீங்க சோம்பேறி கிடையாது. யாராவது சொல்லி நீங்க எந்திரிச்சீங்க அப்படின்னா நீங்க சோம்பேறி. அப்புறம் உங்களுக்கு உங்களை படின்னு சொல்ல ஒரு ஆள் வேணும், ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்ல ஒரு ஆள் வேணும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா இங்க வசனம் சொல்லுது 7 வசனத்துல, அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது என்ன செய்யுதுன்னா தன்னோட வேலையை செஞ்சுட்டே இருக்கு. அப்போ சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு 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 ஊந்துகோல் வந்து தேவை. அவங்களை வந்து யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கும், அப்படிப்பட்டவங்க நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சோம்பேறி, அது இன்னைக்கே நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் மோசமான நிலையில சோம்பேறிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களை குழியும் கூட சொல்லி கொடுக்கணும், நீ போய் குடிச்சிட்டு வா அப்படின்லாம் அவங்களை சொல்லணும். அந்த அளவுக்கு மட்டமான சோம்பேறிகளா சில சோம்பேறிகள் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையே பாலாக்கிறோம். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா, திட்டமிட்ட வாழ்க்கை இருக்கணும். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா 8 வசனத்துல, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எறும்புக்கு தெரியும் மழை வரும், மழை வந்துச்சுன்னா நமக்கு உணவு கிடைக்காது, பூமி எல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, மழை இல்லாத நாட்கள்ல, பூமி காய்ந்து போயிருக்கிற நாட்கள்ல உணவு பண்டங்களை நம்ம தேடி சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். சோ எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கோடை காலத்துல அறுப்பு காலத்துல, அறுப்பு காலத்துனா அறுவடை செய்கிற காலம். சோ இந்த காலங்கள தனக்கு தேவையான அத்தனை உணவுகளையும் சேகரிச்சு பதுக்கி வச்சுக்கணும். மழை காலத்துல நம்ம எறும்ப பார்க்கவே முடியாது, அது வெளியவே வராது. ஏன்னா அது அத்தனை நாட்களுக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் அது தனக்கு சேர்த்து வச்சுக்கிறோம். சரி, இப்ப ஆண்டவர் நம்மளையே போய் எறும்பு கிட்ட கத்துக்க சொன்னாருன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல நம்ம படிச்சுக்கலாம், இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல நம்ம கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க சோம்பேறினா நீங்க ஸ்கூலுக்கு லேட்டா போவீங்க, நீங்க காலேஜுக்கு லேட்டா போவீங்க, பல தடவை நீங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு நடந்திருக்கும். சோ சோம்பேறியா இருக்கிற நம்ம எறும்பிட்ட இருந்து முதல் கற்றுக்கொள்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, திட்டமிட்ட வாழ்க்கை. சோ இன்னைக்கேவும் இப்ப லாக்டவுன் டேஸ் வர, ஊரடங்கு நாட்கள், நமக்கு சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பொழுதெல்லாம் பப்ஜி விளாண்டு, இல்ல வாட்ஸ்அப் பண்ணிட்டு, ஃபேஸ்புக் பார்த்துட்டு, ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சே பொழுதை கழிச்சுட்டு இருக்கோமா, இல்ல திட்டமிட்டு நான் என்னத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கவனமா இருக்கிறோமா? ஸோ திட்டமிட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதை வந்து நம்ம இன்னொரு ஷார்ட்டா சொன்னா, ஷார்ட் டேர்ம் கேர்ள் கோல் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம். ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், இந்த 1 வீக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், ஒரு பர்டிகுலர் புக்கை, நான் ஒரு புத்தகத்தை வந்து நான் வாசிச்சு முடிப்பேன்,
கலாத்தியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த பைபிள் புத்தகத்தை நான் ஆராய்ச்சி செய்வேன், இதுல என்ன சொல்லியிருக்குன்னு இப்படி சொல்லி நம்ம நிறைய காரியங்களை திட்டமிட்டு நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை சேர்த்து வைக்கலாம். எறும்பு அப்படிதான் செய்யுது, அதோட எதிர்காலத்துக்கு தேவையானதை தான் நிகழ்காலத்துல திட்டமிட்டு சேமிச்சு வைக்கிது. ஸோ இன்னொரு எறும்பை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் எறும்பு வந்து என்ன பண்ணணும்னா லைனாக போகும், எப்பயுமே ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். எப்படி இந்த எறும்பு ஃபாலோ பண்ணுது, எப்படி இனிப்பிற்கு எடுத்து அது கரெக்டாக கண்டுபிடிச்சு போகுது அப்படின்னா, குயின் ஆண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது இளவரசி எறும்பு, ராணி எறும்பு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுதான் முதல் இனிப்பிற்கு இடத்த வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சோடனே மற்ற எறும்புகளை நாங்கள் கூட்டிட்டு வரோம். எப்படி கூட்டிட்டு வரோம் அப்படின்னா, தன்னோட உடம்புல இருந்து ஃபெரமோன்ஸ் அப்படின்ற ஒரு ரசாயன பொருளை, ஒரு கழிவை வந்து அது என்ன பண்ணுதுன்னா வெளியிடுது. ஸோ அந்த அந்த ஃபெரமோனை வச்சு அடுத்த எறும்பு அந்த வாசனையை கண்டுபிடிச்சு வந்துடும். அது அது அப்படி ஒவ்வொரு எறும்பா அதை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அந்த ஃபெரமோன்ஸை வெளியிட்டு மற்ற எல்லா எறும்புகளும் அது என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படிதாங்க சின்ன எறும்பு, அதுக்கு நம்மள மாதிரிலாம் ஆறறிவுலாம் கிடையாது, ஆனால் அது எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ பக்காவாக உணவை சேர்த்து வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக லைன் பண்ணி போகுது. அப்போ நம்ம எவ்வளோ இன்னும் திட்டமிடுறவங்களா இருக்கணுன்றத நம்ம இன்னைக்கு உணர்ந்துக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, கடின உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட சுத்தமாக அது கிடையாது. இந்த சோம்பேறிகளை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம், இல்லை நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா நம்ம கடினமாக உழைக்க மாட்டோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குவோம், சும்மாவே உட்காந்துருப்போம், பொழுத வெட்டியா கழிப்போம், நம்ம கடினமாக உழைக்கவே மாட்டோம். ஸோ நம்ம கடினமாக உழைக்கிறவங்களா இருக்கணும். எறும்பு கிட்ட போய் ஏன் அவர் இதை கத்துக்கிற சொன்னாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் எறும்பு வந்து ஒரு 5 to 10 milligram அளவு தான் எறும்போட வெயிட், மொத்த அதோட எடையும். ஆனால் அது அதோட எடையை காட்டிலும் 50 மடங்கு அதிகமான எடையை அதால் சுமக்க முடியும். மோர் தென் அது எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அதை விட அதிகமான அளவு வந்து அது உழைக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மளால் முடிஞ்ச அளவு கூட நம்ம உழைக்க மாட்டோம். எனக்கு கை வலிக்கும், எனக்கு கால் வலிக்கும், எனக்கு குறுக்கு வலிக்கும், என்னால் வேலை செய்ய முடியாது. அம்மா ஒரு தடவை கடைக்கு போயிட்டு சொன்னாங்கன்னா, அன்னைக்கு நாளைக்கு ஒரு தடவை கடைக்கு போயிட்டு வந்ததே பெரிய விஷயம், இன்னொரு தடவை போக சொல்லிட்டாங்கன்னா உனக்கு எத்தனை தடவை நான் கடைக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதுனா எத்தனை தடவைனாலும் நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் சுற்றுவோம், நாலு முழுதும் கையே வலிக்காமல் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்போம். ஆனால் சில காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு என்ன செஞ்சதுன்னா, கடின உழைப்பு செய்யறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது, மனசு வைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த நாட்களில் கடினமாக உழைக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதிக நேரம் அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நீங்கள் படிக்கிறீங்களா, படிப்புக்கு அதிகமான நேரத்தை செலவிடுங்க. நல்லா படிக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு கனவுகள் ஆசைகள் மட்டும் இருந்தால் பத்தாது, அதற்காக உழைக்கணும். அதை தான் நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லுவார், கடின முயற்சியை பற்றி திருக்குறளில் சொல்லுவார். அப்புறம் நம்ம எல்லா நோட்புக்லையும் பார்ப்போம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, முயலாமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ கடின உழைப்பும் முயற்சியும் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, அது நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஸோ எறும்புகிட்ட இன்னொரு இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த எறும்பு வந்து தண்ணியில் அதால் ஸ்விம் பண்ண முடியும், அதாவது நீந்த முடியும். இப்போ நீங்கள் எறும்பாக இருக்குது, இந்த எறும்பை போக்கணும், அதை தள்ளி விடணும்னு நினச்சி தண்ணியை ஊற்றுறீங்கன்னா அத்தனை எறும்பு அவ்வளோ சீக்கிரம் சாகாது. நம்ம கண்ணுக்கு அது செத்த மாதிரி தெரிஞ்சாலும் அது அந்த தண்ணியில் மறந்துட்டே தான் இருக்கும், சீக்கிரமாக அதுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அது போயிடும். ஒரு சின்ன எறும்புக்கே அவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னா, அவ்வளோ கடினமாக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த தண்ணிக்குள்ள அது உழைக்குதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு கடின உழைப்புள்ளவங்களா முயற்சி செய்யறவங்களும் இருக்கணும்ன்றத கவனிக்கணும். அடுத்து மூணாவது காரியம் என்னன்னா, வருங்கால கணிப்பு வந்து நமக்கு இருக்கணும். கொஞ்சமாவது ஃபியூச்சரை பத்தி ஒரு ஐடியா இருக்கணும் நமக்கு. அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும், நாளைக்கு வர்றது தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம், அது வாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும், எங்க கிடைக்குதோ அங்க படிப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பிளான் இருக்கணும், அதை குறித்து நீங்க இப்பவே யோசிக்கணும். ஒரு 5 இயர்ஸ்ல நான் எப்படி இருப்பேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன், நான் எங்க இருப்பேன், நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் நான் நல்லா முன்னேறிப்பேனா, இல்ல இதே நிலைமையிலதான் தேங்கி போய் கிடப்பேனா அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த வருங்கால கணிப்புக்கு எறும்புக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தானியத்தை என்ன பண்ணுதுன்னா சேர்த்து வைக்குது, அறுப்பு காலத்தில் கோடை காலத்தில் சேர்த்து வைக்குது. ஏன் மழை காலம் வரும், நமக்கு உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வருங்காலத்தை நம்ம கணிக்கும் போது நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம பேரண்ட்ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, நமக்கு இவ்வளோ பணம்லாம் கட்டி படிக்க வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, நெகட்டிவான எல்லா விஷயங்களுக்கும் உங்க ரெண்டு காதையும் இறுக்கி மூடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு செவி கொடுக்கவே சரியாதீங்க, ஏன்னா எறும்புக்கு காதே கிடையாது. அதனால நீங்களும் சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்புள்ளவங்க இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க காதை முதல்
க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்ல விஷயத்துக்கு காதை சாமி போட்டு திறந்து வச்சுக்கோங்க. நெகட்டிவ் டிஸ்கரேஜ்மெண்ட், உங்களை பத்தி மத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுகிற காரியங்களுக்கு உங்க காதை வந்து பூட்டி வச்சுக்கோங்க. சரி, அப்ப எறும்புக்கு காது கேட்கலன்னா அது எப்படி உயிர் வாழுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ எறும்புக்கு வைப்ரேஷன்ஸை மட்டும்தான், அதிர்வுகளை மட்டும்தான் அதால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த எறும்பு இருக்கிற இடத்த சுற்றி தண்ணி ஓடி வருது அப்படின்னா அந்த அதிர்வை வந்து அந்த எறும்பு புரிஞ்சுக்கணும். யாராவது நடந்து வர்றாங்க, அதை கையை வச்சு அடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த அசைவு அதை உணரும், அந்த அதிர்வுகள் அதை உணர்ந்து கொள்ளும். ஸோ உங்களை தாக்க வருகிற எதிரி யாரு, உங்களை எந்தெந்த காரியங்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற காரியங்களை அந்த அதிர்வுகள் அந்த வைப்ரேஷன்ஸை டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி வீசிடுங்க. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால வருங்காலத்தை கழிச்சு முன்னேற முடியாது. சோ கடைசி ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். எறும்புக்கு ரெண்டு வயிறு, அதாவது டூ ஸ்டொமக்ஸ் அதுக்கு வந்து இருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஒரு வயிற்றுல தனக்கு தேவையான உணவுகளை அது சேர்த்து வச்சுக்கிறோம், இன்னொரு வயிற்றுல மற்ற எறும்புகளுக்கு கொடுக்கறதுக்காக சேர்த்து வைக்கும். பல பல நேரத்துல சோம்பேறிகள் சுயநலவாதிகளா இருப்பாங்க. ஆனால் சுறுசுறுப்பு உள்ளவங்க, ஜாக்கிரதை உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களையும் முன்னேற்றி விடுகிறவங்களா, உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ வருங்கால கணிப்பில் நான் மட்டும் முன்னேறினா பத்தாது, எனக்கு கூட சேர்ந்து என் கூட பிறந்தவங்க, என் அம்மா அப்பா, என் சொந்தக்காரங்க, என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் முன்னேறணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மற்றவங்களையும் உங்க கூட சேர்த்து முன்னேற்றி விடுகிறவங்களா, அவங்களுடைய எதிர்கால நலன்லையும் நீங்கள் கருத்துள்ளவங்களா நீங்கள் வந்து இருக்கணும். அதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம்.